எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தொய்ய கீரை அப்படிங்கிற ஒரு கீரையை பறிக்க வந்திருக்கோம். நல்லா பிஞ்சு கீரையா பறிச்சுக்கலாம், மாதிரி நல்லா கொழுந்தேலையா இருக்கிறதா பறிச்சுக்கலாம். நல்லா இப்ப நமக்கு தேவையான அளவு கீரை பறிச்சுட்டோம், இதை சுத்தம் பண்ணிக்கலாம் வாங்க. இப்ப நம்ம கீரையை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். கீரையை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டோம். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு முட்டை எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் இப்போ இன்றைக்கி ஆம்லெட் செய்ய போகிறோம். அடுப்பில் கல் வச்சுட்டோம், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாச்சு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பில. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சிருக்க தொயில் கீரை போட்டுக்கலாம். நம்ம நல்லா சுருங்குற அளவு வதக்கணும். இந்த கீரை பார்த்துக்கிட்டிங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கு, இரும்பு சத்து அதிகமாக இருக்கு, நல்ல பசியை தூண்டக்கூடிய சத்து இருக்குது இதில். இந்த கீரை பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுங்கள் நிறைய சாப்பிட்லாம், வாரத்துக்கு ரெண்டு தடவை கூட சாப்பிட்லாம், மூணு தடவை கூட சாப்பிட்லாம், நல்லா பசி எடுக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சாப்பிட முடியாது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் இந்த கீரையை வந்து பொறிச்சு பொரியல் பண்ணி கொடுக்கலாம், இல்லையா பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம், நல்லா பசி எடுக்கும். கீரை போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கீரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க, சுருண்டு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். லேசாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே விட்டுடலாம், சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கலாம். இப்போ வெந்துருச்சு, லேசாக பெப்பர் போட்டுக்கலாம் மேலே. வெந்துருச்சு பாருங்க, நல்லா கீரையோடு சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, கீரையோடு நல்லா ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால இது கீரையை எடுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துக்கலாம், இந்த சைடு வெந்துருச்சு. கீரையோடு சேர்த்து நல்ல வாசம், சம வாசமாக அடிக்குது. இப்போ நமக்கு தேவையான தொய்ய கீரை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த கீரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது, அடிக்கடி பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கீரையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படியே சுண்டியோ கடைஞ்சியோ கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி ஆம்லெட்டில் போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.